வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் கிளர்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறேஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்மனண்ட் போஸ்டிங் தான் எல்லாமே நான்கு விதமான பதவிகள் இருக்குது குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇபிடெக்குன்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சாலரியும் உங்களுக்கு முப்பத்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸ் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்மே நீங்கள் கேட்கல ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி அழுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்டையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த दे official அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் என்ஐஎன்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் நம்ம கவர்மெண்டோட பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜப் ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க லோயர் டிவிஷன் கிளர்க் அப்பர் டிவிஷன் கிளர்க் லைப்ரரி கிளர்க் அண்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நான்கு விதமான பதவிகள் வந்து ரிக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதோட சிபிடி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஜூலையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் ஈமெயில் ஐடியும் இருக்குது ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் டைமில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி அவங்க டவுட்டை வந்து கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென் உம்மனுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ட்ரான்சேக்ஷன் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களை தொற்று மற்ற எல்லாருமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து நீங்கள் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிடபிள் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ மீதி எல்லாருமே வந்து ஃபீஸ் பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஆன்லைன் மூலிய வந்து பே பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோயர் டிவிஷன் இருக்குது குரூப் சி கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் மொத்தம் உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு பிரிச்சும் கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகிரிலையுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ எல்லா கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப் ரைட்டிங்கில் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் வந்து ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த டைப்பிங் ஸ்பீடுமே உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அடுத்து உங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரில் வரும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி எழுபது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொயிரத்தி ஐநூறு வரைக்கும் பேசிக் பே இது இல்லாமல் அலோன்சஸுமே இருக்கும் ஓகேங்களா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க யூஆர் தான் உங்களுக்கு அதிகமாக வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ எல்லா கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்படி பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு லைப்ரரி கிளர்க்கு கேட்டகிரிலேயுமே போஸ்டிங்ஸ் இருக்குது ஓகேங்களா அதுவுமே உங்களுக்கு குரூப் சி தான் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சாலரி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் பேசிக் போய் இது இல்லாமல் அலௌன்சஸ் இருக்கும் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கனாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் அதாவது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ லைப்ரரி அசிஸ்டன்ட் மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் ஸோ இதுவுமே உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் தான் வரும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் பே இதில் அம்மாலன்சஸ் இருக்கும் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸோ அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் டூ இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மற்ற போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல ஓகேங்களா அதோட பார்த்தீங்கன்னா அவங்க டிசரபுலாக ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டிப்ளமோல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசரபிள் வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் பேச்சலர் டிகிரி முடிச்சுட்டு த்ரீ இயர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலை வாய்ப்பு அதனால் உங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் யூஆர் கேட்டகிரியில் வரீங்கன்னா டென் இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டீன் இயர்ஸு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் தான் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ஐஎன் டாட் ஆர்ஏஎஸ் டாட் ஐஎன்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது எப்படி பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கிங்க அடுத்து யூசர் லாகின் பண்ணணும் ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீஸ் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக அவங்க நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்குன்னு இல்லையா அது உங்களுக்கு தொண்ணூறு மார்க்குக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது தொண்ணூறு நிமிடங்கள் தொண்ணூறு நிமிடங்கள் தொண்ணூறு மார்க்குக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் சிபிடி எக்ஸாமினேஷன் நடக்கும் அது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜா அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சென்டர் பார்த்திங்க எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைதராபாத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளர்க் அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க் அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு சப் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருபத்தஞ்சுமா கொஸ்டின்ஸ் ஜெனரல் அவேர்னஸில் இருபது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருபது இங்கிலீஷ் காம்ரிகன்ஷனில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் தொண்ணூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் தொண்ணூறு நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பர்சன் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயிங் நச்சரில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே தருவாங்க நீங்கள் அதை குவாலிஃபை பண்ணாலே போதும் அதிக மார்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்து லைப்ரரி க்ர கிளர்க்கு போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது அடுத்து லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டன் இது ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸாம் பேட்டன் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டிவ் சிலபஸ்ஸுமே வந்து அவங்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை போய்த்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க மினிமம் குவாலிஃபிகே குவாலிஃபை பண்ணுறதுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தால் நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் மார்க் எடுக்கணும் ஓகேங்களா எஸ்சிஎஸ்டின்னா நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் அன் ரிசவ்டு இடபிள்யூஸாக இருந்தால் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருவீங்க ஆனால் ஹையஸ்ட்டு மார்க் இருக்கவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கரெக்டாக தடவை படித்து பார்த்துருங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாய்